அத்தியாயம் ரெண்டு ஸ்லோகம் ஐம்பத்தி ஒம்பது சிவப்பிரிங்கனுடைய லக்ஷணங்களை நாம் வரிசையாக படித்து கொண்டு வருகின்றோம் அதில் நேற்றைக்கு குறிப்பாக நாம் பார்த்தது புலனடக்கம் ஸோ நமது புலன்கள் எப்படி அடங்கி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஆமையின் அந்த அந்த ஐந்து அவயங்களை காட்டி உதாரணம் காட்டியிருந்தாங்க ஸோ அதில் அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது பிரம்மானுபவத்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறது நான் இந்த இந்த அடிப்படையாக நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் ஸ்லோகம் வந்து அதே ஒதுக்கப்பட்டது ஆனா உள்ளதாக நாக்குக்காகவே ஒதுக்கப்பட்ட ஸ்லோகம் இது புலனடக்கம் மொத்தம் ஐந்து புலன்கள் இருக்கின்றன அந்த ஐந்து புலன்களையும் அடங்கி இருக்கணும்னு போன ஸ்லோகத்துல சொல்லிட்டு நாக்குக்கு எக்ஸ்ட்ரா கேர் நீ வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத பர்டிகுலரா சொல்றதுக்காகவே இந்த ஸ்லோகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஸோ இதை நம்ம படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் அர்ஜுனா ஆச்சரியப்படத்தக்கதான மற்றொரு விஷயமும் சொல்லப்போகின்றேன் கேள் எந்த சாதகர்கள் நியமமாக விஷயங்களை ஒதுக்கி வைத்து காது முதலான இந்திரியங்களை கட்டில் வைத்து நாக்கு மாத்திரம் கட்டி வைக்காமல் விடுவார்களோ அவர்கள் முன்பை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக விஷயங்களால் ஆக்கிரமிக்கப்படுகிறார்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஆச்சரியமான விஷயத்த நான் சொல்ல போறேன் இப்போ நீ வந்து நான் புலநடக்கம் அப்படிங்கிறது சாதகர்களுக்கு ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ உன்னுடைய காது மூக்கு ஸ்பரிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா வந்து நீ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக நீ ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு கொஞ்சம் நாக்கில் மட்டும் அசால்ட்டாக விட்டுட்டேங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாக்கை மட்டும் விட்ட அந்த ஒரு ரீசன்னாலேயே ஏற்கனவே நம்ம வந்து அடிக்ஷனில் இருக்கும் அந்த அடிக்ஷனை வந்து மீண்டு வர்றதுக்கு தான் இந்த பலன சொல்லியிருக்காரு ஸோ கண் அழகான விஷயத்துல அடிக்ட் ஆகிருக்கும் நீ அந்த மாதிரி அடிக்ட் ஆகாத அதே மாதிரி ஒவ்வொன்றுமே ஸோ மூக்கு வந்து சுகந்தத்தை தேடி அலையும் அதன் மாதிரி நீ அலையாத ஸ்பரிஷம் அதை அதற்கு தேவையான அந்த சுகத்தை தேடி அலையுது நீ அதே ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவர் நாக்குக்கும் சேர்த்து தான் சொன்னார் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லாத்துலேயும் நமக்கு ஓரளவு அடிக்ஷனில் இருக்குமா இப்போ எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு நாலேஜ் யூஸ் பண்ணி தெளிவா அப்படி இந்த அடிக்ஷன் அதை சொன்னார் இல்லையா நீ அடிக்ஷன் ஆகவேன்னு தெரிஞ்சா அஞ்சு புலனையும் உள்ளே இழுத்துக்கிற மாதிரி ஆஹா டேஞ்சராக நமக்கு ரொம்ப ஆசை வர்ற மாதிரி இருக்கு வேணாம் அப்படின்னு அந்த அடிக்ஷன் ஆகாம நீ முயற்சி பண்ணிட்டு வர்றியும் இதுல மீதி நாள்லேயும் நாக்கை தவிர நாக்கு மட்டும் பரவாயில்ல இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாக்க மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டு மீதி நாளையும் வந்து நீ ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தா கூட என்ன நடக்குமாமா அந்த நாள் முதல்ல வந்து ஒரு அடிக்ஷன் லெவல் இருந்தது இல்ல முன்பை காட்டில் நல்லா புரிஞ்சுக்கணும் முன்பை காட்டிலும்னா அந்த அதை விட மோசமான அடிக்ஷன்ல தான் போய் முடியும் அப்படிங்கிறார் நீ நாளை நீ கண்ட்ரோல் தான் நீ இருக்கலாம் நீ ஒன்ன கோட்டை விட்ட அப்படின்னா அந்த நாளும் முன்பு எப்படி இருந்ததோ அதை விட மோசமான நிலைமையில் போய் முடியும் அப்போ நாக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பர்டிகுலராக நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது சரியா அது சூப்பர் உதாரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு புரியுதான்னு பாருங்கள் முன்பை காட்டிலும் மட்டும் சொல்லலைங்க முன்பை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக விஷயங்களே ஆச்சரிக்கப்படுகிறாரு ஒன் டைம் டூ டைம் இல்லை முன்பை விட தௌசண்ட் டைம்ஸ் அதிகமாக போய் முடியும் அப்படிங்கிறார் இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த நாக்கு விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கு அழகாக ரீசன் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு படிக்கிறேன் கேளுங்க ஒரு மரத்தின் மேல் கிளைகளை கிழித்து கொண்டு வந்து வேரில் ஜலம் வார்த்து கொண்டே வந்தால் அது ஜலத்தின் பலத்தை கொண்டு முன்பை காட்டிலும் அதிகமாக பக்கத்தில் துளிர்ப்பது போல நாக்கு மூலமாக ஆகாரம் உள்ளே செல்லவே மனசின் விஷயத்தில் பற்று முன்பை காட்டிலும் அதிக திருடமாய் ஏற்படுகின்றது அதாவது என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காருன்னா ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தினுடைய எல்லா கிளைகளையும் நீ வெட்டிகிட்டே வர்ற அப்படின்னு வச்சுப்போம் ஆனால் வேரில் மட்டும் நல்லா தண்ணியும் உரத்தையும் போட்டு நல்லா வேருக்கு நல்லா எல்லாத்தையும் தீனி போட்டு மீதி மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் நான் வெட்டிக்கிட்டே வர்றேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது இந்த அக்ரிகல்ச்சரில் மரத்தினுடைய பொதுவாகவே வந்து இந்த முருங்கை மரம்லாம் இருக்குன்னா அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து இவங்களாகவே வெட்டுவாங்க ஏங்க வெட்டுறாங்க அப்படின்னா வெட்டுனா வேகமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கிளைகளை நீ வெட்டும் போது அது மிக வேகமாக வளர்கிறது ஏன்னா வேரின் துணை கொண்டு இப்போ வேரில் நீ ப்ராப்பராக தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணிட்டு நீ கிளைகளை வெட்டினா அது இன்னும் ஃபாஸ்டாக தான் வளரும் முன்பை விட அதிகமாக துளிர்ப்பது போலே அப்போ முன்பை விட அதிகமாக துளிர்கணுன்ற ரீசனுக்காகவே வெட்டுறாங்க இல்லையா ஸோ அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் நாக்கு அதாவது நீ என்ன தான் அதை மற்றதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தேன்னா நீ நாக்கில் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்ட அப்படின்னு சொன்னா முதல்ல இருந்ததை விட மிக அதிகமாக நாலுமே அன்கண்ட்ரோலாக போய்டுங்கிறாரு நாக்கு அன்கண்ட்ரோலாக போகும்னு சொல்லலை நீ நாக்கை மட்டும் அன்கன்ட்ரோலா விட்ட அதனால நாக்கு மட்டும் அன்கண்ட்ரோலாக போகும்னு சொல்லலை நீ நாக்கை மட்டும் விட்டேனா மீதி நாளும் நீ கண்ட்ரோலாக வச்சுட்டு அந்த நாளும் முன்பை காட்டிலும் மோசமாக போய் முடியும் அப்படிங்கிற ஒரு அனர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார் ஏன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பொதுவாக நானே வந்து இந்த எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்து அப்போ புலன்கள்லையே ரொம்ப கஷ்டமானது இது அப்படின்னு யோசிச்சுக்கும் போது எனக்கு கண்ணான்னு தோணும் கண்ணு வழியாதானே எல்லா விஷயமும் உள்ளே போகுது இந்த கண்ணே இல்லை அப்படின்னு சொன்னால் ஐயோ எவ்வளோ ஒரு ஏன்னா எனக்கு இருக்கிறதே தெரியாது விஷயம் இருக்கிறத காட்டி கொடுக்குறதே இந்த கண்ணு தானே ஸோ எனக்கு இருக்கிறதே தெரியாது பின்ன எப்படி எனக்கு ஆசை வரும் அப்படின்னு எல்லாம் வந்து பொதுவாக யோசிச்சது உண்டு பட் இந்த ஸ்லோகம் படிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு என்னன்னா இந்த உணவு அப்படிங்கறத நீங்க பதினேழு பதினெட்டாவது அத்தியாயங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சாத்வீக உணவு ரஜச உணவு தமச உணவுன்னு பிரிச்சு காட்டுவார் நம்ம உட்கொள்கின்ற இந்த உணவானது நமது மனதை எப்படி எல்லாம் பண்படுத்துகிறது அப்படிங்கிறது உணவுக்கும் மனசுக்கும் அவ்வளோ பெரிய லிங்க் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்ப நீ சாப்பிட்ற உணவு உன்னை தமசமாக மாற்றிவிடும் சாப்பிடுற உணவே உன்னை ரஜசமாக மாற்றிவிடும் நீ சாப்பிடுற உணவை உன்னை ஞானியாக்கிவிடும் சாத்விகமாக மாற்றிவிடும் அப்போது அந்த உணவு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ அந்த விஷயத்தில் நீ அடிக்ஷனில் விட்டுட்ட அப்படின்னா அது தமசுக்கில் தான் போய் முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனதின் கட்டுப்பாட்டை இழந்து விட்டால் அப்புறம் நீ நாளையும் கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்யறது எங்க ஆக்சுவலி பேசிக்கலி அடக்கம் அப்படிங்கிறது எதுக்காக நினைக்கிறோம் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு புலன்கள் வழியாக அவ்வளவுதான் தி மெயின் எய்ம் ரூட் அதாவது நம்மளுடைய பேசிக் அல்டிமேட் எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசை கட்டுப்படுத்துறது தான் ஆனா அந்த மனசுக்கு தீனி போட்டு நம்மை கட்டுப்பாட்டுக்கு படுத்த முடியாம கஷ்டப்படுத்துறது எதுன்னா இந்த புலன் விஷயங்கள் அதனால இந்த புலன் விஷயத்தை நாம வந்து கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த ஆட்டோமேட்டிக்கா மனமே கட்டுப்பட்டு விடும் என்பதால் இந்த முய இந்த முயற்சியை எடுத்து எடுத்துக்க சொல்லி போன ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தார் இப்போ நம்ம நாக்குக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக ஏன்னா அந்த நாக்கு டேரக்டாக மனசை விடுது என்பதற்காக எல்லா புலனுமே தான் மனசை பால்படுத்துவது நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஸ்டில் இந்த ஒரு புலன் நான்கு புலனையுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ல வரேன் உங்களுக்கு ஞாபகம் என்னன்னு தெரியல ஒரு நண்பன் எனக்கு ஃபோன் செய்தான் அண்ணா என்னவென்றே தெரியவில்லை முன்பை காட்டிலும் இப்போது எனக்கு ஆசை மிக அதிகமாக வருகிறது ஆசைன் இன் தி சென்ஸ் தட் ஒரு பெண்ணை கண்டால் நான் அவளை அவளை கட்டிப்பிடிக்க வேண்டும் முத்தம் கொடுக்க வேண்டும் என்னன்னோ ரொம்ப ஓவராக போகுது என்னால் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாகட்டும் சாப்பாட்டு விஷயமாகட்டும் பெண்களை பெண்கள் விஷயமாகட்டும் எல்லாத்துலேயுமே கட்டுக்கடங்காமல் கடங்காமல் போயிட்டுருக்குன்னா என்னென்ன எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது அவனே ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறான் நான்வெஜ் சாப்பிட்ட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது சரியா அப்போ எப்பல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லும்போது திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த நான்வெஜ்ஜை கொஞ்ச நாளைக்கு விட்டு வச்சிருந்தான் திருப்பி இதை எப்போ தொட்டானோ இருந்து என் மனம் கட்டுக்கடங்காமல் செல்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தான் ஞாபகம் இருக்கு ஸோ அதுவும் நம்ம இந்த இடத்துல உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா என் நாக்கு கட்டுக்கடங்காமல் போகுதுன்னு சொல்லலை நான்வெஜ் சாப்பிட்டதுனால அவன் டோட்டல் புலன்களுமே கட்டுக்கடங்காமல் ஓடி போகுது அப்படிங்கிற விஷயத்தை தானே அவன் வெளிப்படுத்தியிருந்தான் ஆதலால் இந்த நாக்கு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அடுத்து சொல்லியிருக்காரு நான் அதையும் படிக்கிறேன் கேளுங்க நாக்கு மூலமாக ஆகாரம் உள்ளே செல்லவே முன்பை காட்டிலும் அதிகமாக நாக்கு மூலமாக ஆகாரம் உள்ளே செல்லவே மனசில் விஷயத்தில் பற்று முன்பை காட்டிலும் அதிக திருடமாய் ஏற்படுகின்றது இது வந்து போன ஸ்லோகத்துல ஏன் அந்த எக்ஸாம்பிளினுடைய முடிவு அந்த வேர்ல தண்ணி வாசிக்கிட்டே இருந்தா இது வர்ற மாதிரி நீங்க நாக்குக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்ற புலன்களும் சேர்ந்து கட்டுக்கடங்காமல் போகின்றன அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இப்போ அடுத்த பாயிண்ட் தான் முக்கியமானது மற்ற இந்திரியங்களின் விஷய அனுபவம் செய்யாமல் கட்டி வைக்கலாம் ஆனால் நாக்கை எப்படி ஹடாத்காரமாக கட்டி வைக்க வராது ஏனென்றால் அதை அடியோடு கட்டிவிட்டால் பிராணன் போய்விடும் ஆயினும் எப்போதும் ஒருவன் தான் பிரமமே என்ற அனுபவபூர்வமாக அறிவானோ அப்போது அவனுக்கு தேகத்தின் உணர்ச்சியை அற்றுப்போவதால் அவனுடைய நாக்கு மட்டுமே அல்லாமல் சகல இந்திரியங்களும் தமக்குத்தானே அடங்கி போகும் ஸோ அந்த பாயிண்ட்டை முதல்ல நான் நிரூபிச்சுருன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நேற்று ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு கூட சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களாக இருந்தால் அதை நான் தொடமாட்டேன் என்று நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யணும் உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் அதை கண்டிப்பாக சந்தோஷமாக சுவைக்க பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிக்கணும் நீங்கள் என்ன அடிக்ஷன் போகணும் வெறுப்பு போகணும் அப்படிங்கிறப்ப பிடிக்காத விஷயத்த நீங்கள் அனுபவிக்கணும் பிடிச்ச விஷயத்த அனுபவிக்காம விலகி நின்று ஆனால் அதே சுகத்தை அடையிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் அழகுல நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பண்ணு வரும்போது நீ கண்ணை முடிக்கோ அப்படின்னு சொல்லி அனுபவிக்காதே நம்ம சொன்னோம் இல்லையா கிருஷ்ணா ஃபீல்டில் இருந்து கொண்டு கண்ணனின் அன்பை மட்டும் அனுபவி அந்த பொருளை நீ பார்க்கவே வேணாம் ஏன்னா அடிக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கான விஷயத்தை காதுக்கான விஷயத்தை மூக்குக்கான விஷயத்தை ஸ்பரிஷத்துக்கான விஷயத்தை இது எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து நான் அனுபவிக்காமலே வந்து என்னால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் இல்லையா ஆனால் நாக்கு வந்து எனக்கு ஒரு விஷயத்தில் பயங்கர எனக்கு சாப்பாட்டு மேலே எனக்கு அவ்வளோ பிரியம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நீ ஆசைப்படுற இல்லை அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா சாப்பிடாம இருக்க முடியும் ஆட்டோமேட்டிக்கா உசுரே போயிடுமே ஒரு லிமிட்டுக்கு மேல அப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இருக்க முடியாது அப்போ அதுக்கு போட்டே ஆகணும் ஆனாலும் நீ கண்ட்ரோலாக இருக்கணும் அந்த ஒரு விஷயம் நாக்குக்கு மட்டும்தான் இருக்கு மற்ற விஷயத்தில் கூட அந்த இது இல்லை பட் இந்த விஷயத்தில் அதுவும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேரும் ஸ்பெஷல் கேரும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நாக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் கூட நாக்குக்கு எது பிடிக்காதோ அதை போடுங்க நாக்குக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம உயிர் வாழணும் அதுதானே எனக்கு பிடிக்காத வசுக்கள்னா நான் சாப்பிட ஆரம்பித்தேன்னா நாக்கு வழிக்கு வந்துடுவான் இல்லையா ஸோ அப்படியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எனக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட பிடிக்காது அப்போ உப்பு இல்லாமல் சாப்பிடு அப்போ சாப்பிட்டது சாப்பிட்டாச்சு அப்போ உயிர் போகாது அட் தி சேம் டைம் நீ நாக்குக்கும் அடிமையாக முடியாது ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை நம்ம கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி பண்ணலாம் சரியா பட் எல்லாத்தையும் விட சூப்பர்மெண்ட் முக்கியமான பாயிண்ட்டு தான் நான் கடைசியாக சொன்னது இதை நேரத்தையும் நான் ரொம்ப எலாபரேட் பண்ணி நான் பேசிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்லித்தான் ஆகணும் ஆயினும் எப்போதும் தான் பரபிரம்மே என்ற அனுபவபூர்வமாக அறிவானோ அப்போது அவனுக்கு தேகத்தின் உணர்ச்சி அற்றுப்போவதால் அவனுடைய நாக்கு மட்டுமல்ல சகல இந்திரியங்களும் தாமே அடங்கி போகும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடியுது அப்போது இதை நான் வந்து பக்தியின் அடிப்படையில் நேற்று நான் சொன்னேன் கிருஷ்ணா ஃபீல் பஞ்சு முட்டாய் அஞ்சு ரூபாய் என்ற எக்ஸாம்பிள் மூலியமாக நாம் சொன்னது என்னன்னா நீ விஷயத்தை அனுபவிக்காத விஷயத்தில் மறைந்திருக்கும் என் கண்ணனின் அன்பை நீ அனுபவிக்க வேண்டும் இப்படி அந்த அனுபவத்தை நீ அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது புலன்கள் புலன் விஷயங்கள் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த இங்க சொன்ன இந்த ஸ்லோகத்தை தான் நான் அங்கே வந்து பக்தியில சொன்னேன் இன்னைக்கு வேணா கொஞ்சம் ஞானமாக நம்ம பார்ப்போமே ஸோ அனைத்தும் நான் என்ற இந்த அனுபவத்தை ஒருவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு தேகத்தின் உணர்ச்சி அற்று போவதால் நாக்கு மட்டுமல்ல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு தேகத்தின் உணர்ச்சி இருக்கும்னா என்ன அர்த்தம் மரக்கட்டையா இருப்பான் அப்படின்னு அர்த்தமா அப்படிலாம் இல்ல நானே இங்கே மாயையாக அனைத்துமாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தில் இருக்கின்றான் அப்போ இந்த தேகம் என்பது மாயா தேகம் என்பது பொய் என்ற ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் அந்த பிரம்மா அனுபவத்துல இருக்கு சரியா அப்போ இந்த தே இந்த விஷயங்கள் விஷயங்களும் சரி விஷயத்தை புசிப்பதான இந்த தேகமும் சரி இவைகள் அனைத்தும் மாயையே அதுவும் என்னுடைய மாயையே விஷயங்களா இருப்பதும் நானே விஷயத்தை புஷிப்பதாக இருப்பவனும் நானே என்ற அந்த ரீதியிலே பார்க்கும்போது இங்கே யார் யாரிடத்தில் அடிக்ட் ஆகிறதுக்கு இங்க லட்டு நானு நாக்கும் நானு சுவைப்பவனும் நானு இங்கு வேரியேஷனே இல்லையே அப்போ நான் வேற அது வேற என்ன தானே எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அதுவும் நானும் ஒன்றானதுக்கப்புறம் அப்புறம் பிடிக்கும் பிடிக்காது என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிவிடமல்லவா அதனால தான் அந்த ஒரு பாயிண்ட் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காரு பிரம்மானுபவம் ஏற்பட்டுவிட்டால் அங்கே அனைத்தும் மாயா என்ற ஒரு புரிதலோடு அந்த மாயையா இருப்பது நீயே என்ற ஒரு புரிதலும் உனக்கு வந்துவிடும் போது எதனிடத்திலும் உனக்கு அடிக்ஷன் வர்றதுக்கும் சான்சஸ் இல்லை டிஸ்லைக்ஸ் வர்றதுக்கும் சான்சஸே இல்லாமல் போய்விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மா அனுபவம் அப்படிங்கிறது அனைத்தும் நானே என்ற ஒரு அனுபவம் பொதுவாக நம்ம சொல்ல ஒரு கார் போகுது அப்படின்னா அந்த காரும் நானே காருக்குள் உக்காந்து யாரோ போறாங்க இல்லையா அந்த உட்காந்து போயிட்டு இருக்கிறது நான் தான் இஸ் ஆல் மை ஓன் ரெஃப்ளெக்ஷன் இங்க யாருமே என்னை விட்டு தனியா கிடையாது எல்லாருடைய அனுபவங்களும் என்ன அனுபவங்களே என்ற ஒரு அற்புதமான விஷயத்துல இருக்கும் போது கெட்டது நல்லது அப்படிங்கிற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லாமல் போயிடும் ஏன்னா எல்லாம் என்னுடைய மாயிலீலையாக இருக்கின்றன நல்லதும் நானே கெட்டதும் நானே உயர்வும் நானே தாழ்வும் நானே 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 மட்டும் சொல்லாம அது வெறும் மாயா நானாகவும் இருக்கின்றேன் உண்மை இல்லாத வெறும் நானாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பரபிரம்மம் தன்னுடைய ஸ்கில் அனுபவிக்கிறதுக்காக அதுவே பரபர பிரபஞ்சமாக உருமாறியது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போது அந்த ஞானத்தோடு இருக்கும்போது அது அது வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தோம் இதை நம்ம நம்ம ரேஞ்சுக்கு நம்ம புரிய புரியிறதுக்காக சொல்லணும் அப்படின்னா ஐம் எ பிக் பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எனக்கு ஒரு திறமை இருக்கு அப்போ என்னுடைய திறமையை நான் பயன்படுத்தி என்னுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்கில்லை வந்து நான் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் மை ஸ்கில் அப்போ நான் போகிறேன் அந்த கிரவுண்ட் கிரவுண்டாகவும் நானே மாறிக்கிட்டேன் வேணும் ஒரு கற்பனை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு யாரும் கிரவுண்டும் கொடுக்கல பந்தும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல ஆட போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காரறேன் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு அப்படியே ஒரு கிரவுண்டாக நானே மாறுறேன் கற்பனையில் அப்புறம் பந்தாக நானே மாறுறேன் அப்புறம் வந்து ரிங்காக நானே மாறுறேன் அப்புறம் ஒரு பத்து பிளேயர்ஸையும் நானே உருவாக்கிக்கிறேன் கற்பனையில் அந்த பத்து பிளேயர்ஸும் இந்த ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் அந்த பக்கம் தள்ளிக்கிறேன் இந்த ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் இந்த பக்கம் தள்ளிக்கிறேன் இப்போது அந்த பத்தும் நான் தான் சரியா அந்த பந்தும் நான் தான் அந்த கிரவுண்டும் நான் தான் இப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நான் அப்போ என்னுடைய பேஸ்கெட் பால் ஸ்கில்லை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அந்த அஞ்சு டேம் பிளேயரை எக்ஸ்ட்ரீம் ஸ்கில்ஃபுல்லா வச்சுருது இந்த அஞ்சு அதிபங்கிறவே எக்ஸ்ட்ரீம் ஸ்கில்லாக வச்சுருது ஏன்னா எல்லா எல்லா ஸ்கில்லையும் நான் தான் அனுபவிக்க போகிறேன் அப்போது அங்கேருந்து எவ்வளோ ஒரு டஃப் ஸ்கில்லோட அங்கே விளையாட வர்ற மாதிரி ஒரு பாவத்தை ஏற்படுத்தி அதை டேக்கிள் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஒரு பாவத்தை ஏற்படுத்தி இப்படி ஒரு கற்பனை நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதில் அனைத்தும் நான் என்ற இந்த ஃபீலிங்கில் இருக்கிற வரைக்கும் நான் இதுலேயாவது அடிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஹண்ட்ரட் நான் மாயை என்று புரிந்து என்னுடைய மாயை என்றும் புரிந்து அந்த மாயையில் அனைத்தும் நான் என்றும் புரிந்து ஒரு பேரானந்தத்தை என்னுடைய ஸ்கில்லை நான் அனுபவிச்சிட்டு இருக்கும்போது மாயையில் நான் எப்படி இங்கே சிக்க முடியும் மாயையை மறந்தால் தானே நான் சிக்குவதற்கு திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் பிரம்மாணபவம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நேற்று நான் இதே பக்தி ஃபார்மேட்டில் சொன்னேன் என் கண்ணன் கண்ணன் கண்ணனை அனுபவிக்கின்றேன்னு இங்கே அதையே ஞானமாக சொல்லியிருக்கின்றேன் ஆனால் தெளிவாக அவர் சொல்லியிருக்கின்றால் இந்த விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கு பிரம்மானுபவம் மிகவும் அவசியம் என்று ஆதலால் நாம் அதற்கும் சேர்க்கை தான் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக புரிந்து கொள்வோம்